நீலகிரி மாவட்ட கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக ஈழாடா அணையில் இருந்து குடிநீர் பைப் மூலம் கொண்டுவரப்பட்டது. தற்பொழுது குடிநீர் அவ்வப்பொழுது பற்றாக்குறை ஏற்பட்டதால் அதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 10.60 கோடி மதிப்பீட்டில் அலக்கரை குடிநீர் திட்டம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கே எடப்பாடி பழனிசாமி அவர்களால் 27/2019 அன்று காணொலி மூலம் அடிக்கல் நாட்டப்பட்டது. கோத்தகிரி சக்திமலை பகுதியில் சுத்திகரிப்பு கிணறு அமைக்கப்பட்டு அங்கிருந்து கோத்தகிரி பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டது. கடந்த 8 மாதங்களாக அலக்கரை குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படாததால் தற்பொழுது கோத்தகிரி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கோத்தகிரி பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.